விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி மதன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக நௌஃபர் மௌலவி மற்றும் 24 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆரம்பமாகியிருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நீதிபதிகளான தமித் தொட்டவத்த, அமல் ரணராஜ மற்றும் நவரத்ன மாரசிங்க ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் 25 பிரதிவாதிகள் முன்னிலையில் அக்குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. நௌஃபர் மௌலவி, சஜித் மௌலவி, முகமது மில்கான், சாதிக் அப்துல்லா, ஆதம் லெப்பே, முகமது ஜனஸ்தீன் மற்றும் முகமது ரிஸ்வான் உட்பட்ட 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதலுக்கு உதவியமை, சதி செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டம் அதிபர் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளில் கொலைக்கு சதி செய்தல், உதவி செய்தல், ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை சேகரித்தல் மற்றும் கொலை முயற்சி ஆகியவை அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. முட்டைக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சாத்திய கூறுகள் நிலவுவதாக சொல்லப்படுகிறது. இறக்குமதி மூலம் சந்தையில் முட்டைக்கான தட்டுப்பாடு அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற நிஷாந்த் அபுகாமி இதனை தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் முட்டைகள் 35 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்ற நிலையில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் முட்டைகளை அந்த தொகைக்கு சந்தைப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே முட்டை உற்பத்தியாளர்கள் தாய்க்கோழிகளை முட்டை உற்பத்திக்காக பயன்படுத்தாது, இறைச்சிக்காக விற்பனை செய்யும் வர்த்தகத்தில் அதிக ஆர்வம் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக முட்டைக்கான தட்டுப்பாடு வலுவடையக்கூடும் என அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற நிஷாந்த் அபுகாமி தெரிவித்திருக்கிறார். இதேவேளை எதிர்காலத்தில் மேலும் ஒரு தொகுதி முட்டைகள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளதாக அரச வணிக பல்சார் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆசிரி வலிசுந்தர தெரிவித்திருக்கிறார். இதன்படி 10 மில்லியன் முட்டைக்கான முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் நாட்டின் முட்டைக்கான தட்டுப்பாடு குறைவடையக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். நீர் கட்டணங்களை செலுத்தாதவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நீர் கட்டணங்களை செலுத்தாத 6000 பாவனையாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அத்தோடு இதுவரை கட்டணங்களை செலுத்தாத பாவனையாளர்களிடமிருந்து 1650 மில்லியன் ரூபாவை அறவிட வேண்டியுள்ளதாக அந்த சபையின் கொள்முதல் பிரிவின் உதவி பொது முகாமையாளர் ஏகநாயக வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். பல அரசு நிறுவனங்கள், மதஸ்தலங்கள், பாடசாலைகள் என்பன நீர் கட்டணங்களை செலுத்த தவறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீர் கட்டண அதிகரிப்பு உள்ளிட்ட மேலும் பல காரணங்களால் பட்டியலை செலுத்தும் பணிகள் 40% குறைவடைந்துள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் கொள்முதல் பிரிவின் உதவி பொது முகாமையாளர் ஏகநாயக வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.